எல்லாருக்கும் வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Tnpsc கிடமே. ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிசி. இந்த விடிய பதிவில் ஸோ டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல இருக்குது, அதை சொல்லிட்டு இந்த விடிய பதிவை நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஒன்பது பன்னெண்டு 2023 முற்பகல் மற்றும் பிற்பகல் பிராக்கெட்டில் மற்றும் 10/12/2023 முற்பகல் மட்டும் நடைபெறும் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு பணிகளில் அடங்கிய ராணிப்பேட்டை கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிறுவனத்தில் ஆராய்ச்சி உதவியாளர் மற்றும் மேலாளர் பிராக்கெட்டில் கால்நடை ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு பதவிகளுக்கான கணினி எழுத்து தேர்வு ஸோ தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டுகள் அதாவது ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் தொடர்பான செய்தி வெளியீடு ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் மாடல் பார்த்துக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்டுடேட்டாக இருக்கணும், அப்டேட்ஸ் பொறுத்தவரை அப்டுடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து தேர்வுகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓகேங்களாங்க. ஸோ அதற்கான பேச்சஸ் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம். ஓகேங்களா, நம்ம ஃப்ரீயாக ரைட் ஓகே அப்படிங்கிற நம்மளே ஏதோ ஒரு படிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தோம், ரைட்டுங்களாங்க. ஆனால் இனி வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ படிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரங்கள் வந்தாச்சு, சரிங்களாங்க. இனி தினமும் வந்து உங்களுக்கு வந்து வகுப்புகள், அதாவது வகுப்புகள் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 5-10 நிமிடம் தான். அது நீங்கள் அதை பார்த்தாலே போதும், இவ்வளோதான் இப்போ கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சயின்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆகட்டும், யூனிட் 8 ஆகட்டும், யூனிட் 9 ஆகட்டும், என்னவனா இருக்கட்டும், மேக்ஸ் ஆகட்டும், என்னவனா இருக்கட்டும், ஓகேங்களா. மிக முக்கியமாக மேக்ஸ் அண்ட் தென் சயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன், ரைட்டுங்களாங்க. ஸோ தினமும் ஒரு 4-5 வீடியோ போது இருக்கும், அது வந்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, நம்ம போய் போகிற போக்கில் அப்படி ஒரு 5 நிமிஷம் ரைட் ஓகே இது கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களாங்க. அதே மாதிரி இந்த பேச்சஸுக்கு முன்னாடி இதெல்லாமே நான் கண்டென்ட் உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துட்டேன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 1-2 மாதத்துக்குள்ளே ஓவரால் ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க, வீடியோ பதிவில் கொடுத்தாச்சு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும், அப்புறம் நிறைய விஷயங்களும் சொல்ல வேண்டியது. நிறைய பேர் டெக்ஸ்ட் புக்ஸ் என்னென்ன சூஸ் பண்ணலாம், 2023 தான் படிக்கணும், இல்லை 2019 ஓகேவா, இல்லை ஓல்டு புக்ஸ் என்னென்னலாம் எடிஷன்லாம் படிக்கணும், ஸோ பிவிக்கு என்னென்னலாம் படிக்கணும், பல கேள்விகள் இருக்குது. ஸோ நீ கரண்ட் அதான் நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், ஓகேங்களா. பட் இதுக்கு மேலே நம்ம படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, சூழ்நிலையும் வந்தாச்சு, அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நான் ஒன் பேனா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களாங்க. ஆஸ் பர் நம்ம மன ரீதியாக உடல் ரீதியாக நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தயார்படுத்தி விடுறேன், சரிங்களாங்க. அப்டேட் பண்ணுறேன், தினமும் பிவிக்கு இருக்கும், எல்லாமே இல்லைன்னு இது சொல்லலை, நான் செய்கிறேன். தரதுக்கு நான் தயார், ஏற்றுக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கேன், ஓகேங்களாங்க. அதாவது நீங்கள் எந்த இந்த பேட்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீ யாரை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் பார்த்தீங்கன்னா படிங்க, படித்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டு அடுத்த வருஷம்லாம் இது இப்போ குரூப் 4 வரும், இப்போ குரூப் 1 வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கணும். அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், என்னமோ ஒன்றுங்க, லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று தான் எதிர்பார்க்குறேன் நான். அடுத்த வருஷம் எப்போ குரூப் 4 வரும், எப்போ வேகன்சி வரும், அதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கணும், ஓகேங்களாங்க. ஸோ நான் எதுவும் சொல்லலை, நான் செய்கிறேன், அடுத்தடுத்து அறிவிப்பில் எதிர்பார்க்கலாம். அது என் தரப்பிலிருந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா, என் தரப்பிலிருந்து. ஸோ நோட்ஸ்க்கான அப்டேட் ஆகட்டும், எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் என்எஸ் பிளேஸ் அகாடமி, ஸோ இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். நான் இன்னொரு 5 எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், நான் எக்ஸாமினேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பக்கத்தில் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ நோட்டிஃபிகேஷன் முன்பாகவே படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எப்பவுமே என்னை பொறுத்திருக்கிறது தான். நான் உங்களுக்கு அதுதான் பண்ணேன், எனக்கு நான் என்ன பண்ணணும் அதான் உங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அடிப்படையில்தான். அதே போல் உங்களை டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் குயிக்காக வந்து யோசிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களாங்க. எஸ் அதே மாதிரி கம்யூனிட்டி ஆப்லேருந்து கொஷின்ஸ் இன்னும் ஒரு 4-5 கொஷின்ஸ் சேர்த்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இப்போ வர உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் கேட்டுட்டு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஈஸியாகவே நம்ம தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எத்தனை தடவை போட்டு பார்த்துட்டு இருக்கிறது, தெரியாத விஷயமும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத தான் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ.